ஐயோ என்ன முடி கொட்டுது இப்பெல்லாம் முடி கொட்டினா ஊருக்குள்ள பயலுகளை நீ வழுக்க மாட்டா சொட்ட தலையன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன ஏழ்றைய கொட்டிட்டு வந்தா தெரியலையே அவனா இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து உஷார் பண்ணு இப்படிலாம் வழுக்க மாட்டேன் விழுந்துச்சுன்னா பொண்ணு தர மாட்டாங்க கல்யாணம் பேர் நடக்காது நான் உயிர் வாழ மாட்டேன் பெட்ரோல் குடிச்சிட்டு சாயிறேன் சண்டே ஒரு நாள் தான் லீவு அன்னைக்காக நீ நிம்மதியாக தூங்க விடுறியா என்ன தானா பிரச்சனை உனக்கு வேற அப்படி கொட்டுதுல போச்சு எனக்கு சொட்டாங்க போது ஏன் சும்மா பயந்துட்டு இருக்க உங்க வா முடி ஏன் கொட்டுது எதனால கொட்டுது அதுக்கேண்டா நீ கொட்டுற இந்த மாதிரி முடி கொட்டுறதுல இருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம் வழுக்க வரம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படி வழுக்க வந்த இடத்துல முடி திருப்பி வளர வைக்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் சொல்றேன் அது கேட்டு அப்புறமா ஃபீல் பண்ணு சராசரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 50 to 100 முடி வரைக்கும் கொட்டும் அதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல அது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம்தான் சரி இப்போ நமக்கு ஏன் கொட்டம் விழுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டரோன் ஒன்று சுரக்கும் ஆண்கள் உடம்புல அதிகமாக சுரக்கும் இந்த டெஸ்டோஸ்டரோனை செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்டோஸ்டரோன் தான் ஆண்களுக்கு தாடி வளர்றது அப்புறம் மசில் குரோத் நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் உதவுற ஒரு முக்கியமான ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்டரோன் சொல்லப்படுற ஹார்மோன் நம்ம உடம்புல 5-alpha ரிடக்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும் அதோட சேர்ந்து டிஹெச்டியாக உருவாகும் அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் தான் நம்ம உடம்புல தாடி வளர்றதுக்கும் உடம்புல முடி வளர்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு உதவுறது இது நார்மலாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது அதிகமாச்சுன்னா நம்ம தலையில் இருக்கிற ஏர் ஃபாலிக்குள்ஸ்குள்ள ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அதில் இந்த டிஹெச்டிலாம் போய் பிளாக் ஆகி நம்ம ஏருக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனும் நியூட்ரிஷனும் தரவிடாமல் தடுத்துரும் இதனாலேயே அங்கே இருக்கிற முடி கொட்டிடும் அதுக்கப்புறம் டிஹெச்டி அங்கேயே இருந்தது அப்படின்னா திருப்பியும் அந்த இடத்துல முடி முளைக்கவே முளைக்காது அதனால தான் நமக்கு அந்த இடத்துல வழுக்க விழுது இப்போ உனக்கு ஒரு டவுட் வரலாம் அப்போ தாடியெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னு தாடியெல்லாம் கொட்டாது முடி மட்டும் தான் கொட்டும் டேய் ஊருக்கு எல்லாருமே ஃபேமிலி ஜீன்னாலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ தினசா சொல்லிட்டு இருக்க சதீஷே முடி எப்படி கொட்டுதுன்ற ப்ராசஸ் தான் நான் சொன்னேன் அது ஏன் கொட்டுதுன்றத இப்போ நான் சொல்கிறேன் கேளு முடி கொட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனட்டிக்னால முடி கொட்டும் மேல் பேட்டர்ன் பேலன்ஸ் இதை ஆண்ட்ரோஜெனிக் அலபிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க 30-50% ஆண்களுக்கு இது வருதான் அது மட்டும் இல்லாமல் 50 மேலே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலலாம் முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக போய்யா ஆமாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல கார்டிசால் என்ற ஒரு ஹார்மோன் உருவாகும் இந்த ஹார்மோனை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்புல டிஹெச்டின்ற ஒரு ஹார்மோன் முன்னாடியே சொன்னல அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும் அதனாலேயே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது திடீர்னு முடி கொட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நம்ம அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா முடி போக போக கொட்டி மண்டை வழுக்கி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அடுத்தது ஹார்மோன் சேஞ்சஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு டிஹெச்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஃபாலிக்குல்ஸில் இருந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி டைமில் நிறைய முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் அடுத்தது மெடிக்கல் கண்டிஷன் சில பேருக்கு சில மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறதுனால அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னால ஏர் ஃபால் ஆகும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஏர் ஃபால் ஆகும் அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா காணப்படுறது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடி நிறைய கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தைராய்டு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு புவர் நியூட்ரிஷன் அதாவது நம்ம முடிக்கு தேவையான சத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறது நமக்கு முடிக்கு எந்தெந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஜிங்க்கு பயோட்டின் அயனு விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் டி இந்த மாதிரி நம்ம முடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் போகாததுனாலையும் முடி கொட்டும் இதோ இப்போ நீ பண்ணிட்டு இருக்கே இந்த மாதிரி நமக்கு நாமளே நம்ம ஆப்பு வச்சுக்கிறோம் முடி அழுக்காக வச்சுருக்கிறது தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தலைக்கு ஹீட்டர் போடுறது தலையில் கேப்போ இல்லை ஹெல்மெட் போட்டால் டைட்டாக போடுறது முடியை ரஃபாக ஹேண்டில் பண்ணுறது குளிச்சு முடிச்சுட்டு வந்தோம்னா முடியை போட்டு நல்லா இப்படி துவட்டுறது ரொம்ப ஆசான கெமிக்கல் இருக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணுறது தலையில் சும்மா சும்மா கை வைக்கிறது அடிக்கடி தலை குளிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணுற நிறைய விஷயத்தினாலையும் முடி கொட்டும் சரிடா இப்போ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இல்லையா இப்போ சொட்டெல்லாம் விழுந்துருச்சு அந்த இடத்துல முடி வளருமா வளராதா இப்போ இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது முடி கொட்டணும்னு இருந்தால் குட்டி தான் ஆகும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் முடி கொட்டுன்றல அதெல்லாம் நம்ம நினச்சா ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ நான் முன்னாடி முடிக்கு ரொம்ப முக்கியமான நியூட்ரிஷன் சொன்னல அது என்னென்னால ஞாபகம் இருக்கா சொல்லு பார்ப்போம் என்ன இந்த ப்ரோட்டீன் ஜிங்க் அயன் அப்புறம் ஏதோ விட்டமின் ஏபிசி அந்த மாதிரிலாம் சொன்னேன் ஆ இப்போ ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கு மில்க்கு சிக்கனு பீனட்டு ஃபிஷ்ஷு நட்ஸு இதெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது
இப்போ விட்டமின் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட்டு கீரை வகைகள் மாங்காய் வாட்டர்மெலன் பப்பாயா எக்ஸு கொய்யாப்பழம் அடுத்தது விட்டமின் சின்னு எடுத்துக்கிட்டா ஆரஞ்சு டொமேட்டோ ஸ்ட்ராபெரி லெமனு கொய்யாப்பழம் ப்ராக்கோலி பைனாப்பிள் அப்புறம் காலிஃப்ளவர் அடுத்தது விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக் யோக்ஸு மஷ்ரூமு அப்புறம் ஃபிஷ் டைப்பில் சால்மன் ஃபிஷ்ஷு டூனா ஃபிஷ்ஷு அடுத்து விட்டமின் இ எடுத்துக்கிட்டோம்னா சன்ஃப்ளவர் ஆயில் பாதாம் வேர்க்கடலை பூசணிக்காய் மாங்காய் அவகேடோ அப்புறம் கீரைகள் அப்புறம் பயோட்டின் சொன்னேன்ல அது எடுத்துக்கிட்டோம்னா எக் யோக்ஸு சீட்ஸு ஸ்வீட் பொட்டேட்டோ பனானா ப்ரோக்கோலிஸ் அப்புறம் அவகேடோஸ் அடுத்து அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீரைகள் பயிர் வகைகள் பம்கின் சீட்ஸு ப்ராக்கோலி டோஃபோ டேட்ஸு சிக்கன்ஸு அப்புறம் கேஷ்யூனட்ஸு அடுத்து ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மண்ட்ஸு அவகேடோ கீரைகள் கேர்டு கேஷ்யூஸு மட்டன் கொண்டைக்கடலை அப்புறம் பயிர் வகைகள் இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம முடிக்க ரொம்ப தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுக்குன்னு இது மட்டுமே சாப்பிடணும்னு கிடையாது முடிஞ்ச அளவு நம்ம டே டு டே லைஃப்பில் இதில் ஏதாவது ஒன்றுத்தை நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு இந்த ஃபுட்ஸ்லால ஏதாவது ஒன்றுத்தில் அலர்ஜி இருக்கலாம் அவங்களாம் இந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நீ முன்னாடியே கேட்ட மாதிரி சொட்ட வளர்ந்த இடத்துல திருப்பி முடி முளைக்குமா அப்படின்னு கேட்டனா கிடையாது சொட்ட வளர்ந்த இடத்துல திருப்பி முளைக்கவே முளைக்காது அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க சர்ஜரிக்கு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் முடி அந்த இடத்துல திருப்பி வளர வைக்க முடியும் சொட்டெல்லாம் வந்தால் முடி வளராதா சரி இருக்கிறதையாவது நீ சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணி காப்பாற்றிக்கிறேன் இது மட்டும் பண்ணால் போதாது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்ததுன்னா நம்ம முடிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை முடிக்கு மட்டும் கிடையாது நம்ம உடம்புல வர நிறைய பிரச்சனைக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் இப்போ சில பேர்லாம் கேட்பாங்க நாங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறோங்க எங்களுக்குலாம் ஒழுங்காக தூங்கவே முடியாது எங்களுக்குலாம் என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு ஏன் நம்ம கெட் ஃபீட்லேயே கூட கமெண்ட்டில் நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்கள நம்பி அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குது அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவங்கள பார்த்துக்க முடியும் நான் முன்னாடி சொன்ன ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்றதுனாலையும் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணாதான் அவங்களுக்கு முடி கொட்டுறதுலேருந்து தப்பிக்க முடியும் ஆமாம் அவங்களும் என்ன பண்ண முடியும் நீ சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உண்டு இது மட்டும் இல்லாமல் உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் டெய்லி 30 minutes ஆச்சு மினிமம் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸோ இல்லை ஒர்க் அவுட்டோ பக்கத்தில் ஜிம் இருந்ததுன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் கூட பண்ணலாம் ஏன்னா இது நம்ம பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் இது நம்ம முடிக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் உன்னைய பார் நல்லா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து உட்காந்து தொப்ப பெருசாகிட்டே இருக்கு நாடு தாங்காதரா ஐயோ 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 சண்டே ஒரு நாள் தானா லீவு அன்னிக்காது எழுதிட்டு ஐயோ